శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకీర్తి వేదాంతాచార్యవర్యమే సన్నిధత్తాం సదాహరి. అసలు గురుపరంపరాయ నమః. இந்த முதல் ஸ்லோகத்துல முதல் அத்தியாயத்துக்கும் இரண்டாவது அத்தியாயத்துக்கும் உள்ள சங்கதிய பாய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ இரண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுறது? ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் முன்னாடியே சொல்றக்கு, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றது. இப்போ இரண்டாவது அத்தியாயம் நாலு பாதம் இருக்கு. இந்த நாலு பாதத்துல என்னென்ன சொல்லப்படுறது? இத ரெண்டு பாகமா பிரிக்கிறது. ரெண்டு பாகம்னு எப்படி? முதல் ரெண்டு பாதம், ரெண்டு பாதம் ஒரு பேட்டிக்கை, மூணாவது நாலாவது பாதம் ஒரு பேட்டிக்கை. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னோம், இந்த கடைசி ஸ்தோகம்னு சொல்லச்சு முதல் அத்தியாயத்துல. இது இருக்கே, இந்த விரோதம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும், ஸ்ருதி விப்ரதிபத்தி வாதி விப்ரதிபத்தி அப்படின்னு சொன்னோம். ஸ்ருதி விப்ரதிபத்தின்னாக்க வேத வாக்கியங்களுக்குள்ள பரஸ்பர விரோதம் இருந்ததுன்னாக்க அப்போ அதுக்கு சமாதானம் சொல்லணும். அது முதல் அத்தியாயத்துல சமன்வய அத்தியாயம், சமன்வயம் பண்ணினதுனால அது சரியா போயிடுச்சு. இது ஸ்ருதி விப்ரதிபத்தி. ஆனால் இந்த வாதி விப்ரதிபத்தின்றது இருக்கே, அது மதங்களுக்குள்ள சண்டை. இந்த மதங்கள்லாம் ரொம்ப கஷ்டமானது. இன்னைக்குமே பொதுவாக டைரக்ட் ஃபைட்டர் காட்டிலும் இந்த இன்டைரக்டா ஃபைட் பண்றா பாருங்க, இவனைதான் ஜெயிக்கிறது கஷ்டம். அதாவது இவன் யுக்திவாதம் தான் பண்ணிட்டு இருப்பார், பிரமாணவாதம் பண்ண மாட்டான். எல்லாம் யுக்திகளை கொண்டு யுக்திகளை கொண்டே சண்டை போடுவான். அந்த யுக்திகள் எல்லாம் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னாக்கா சூத்திரகாரர் சொல்றார், தர்க்க அப்பிரதிஷ்டானாதி, தர்க்க அப்பிரதிஷ்டானம், இந்த லாஜிக் இருக்கே அது நிக்கவே நிக்காது. நீங்க ஒரு பிரமாணத்தை சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நான் ஒரு பிரமாணம் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு யுக்திய சொன்னாக்க நான் ஒரு யுக்திய சொல்லுவேன். அதுலயும் ஹடவாதம், விதண்டாவாதம் இதெல்லாம் கல்பிச்சு பண்றவாளுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு நியதியே இருக்காம போயிடும். அந்த மாதிரி வாழலாம் பண்றவா, இப்படி நியத்தி இல்லாம வெறும் குதர்க்கத்தை வச்சுண்டே புத்திய வச்சுட்டே வேலை செஞ்சுட்டு போனாக்கா மேல 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 ஒரு சங்கடி மாதிரி போயிட்டே இருக்கு. அது ஜெயிச்சாகணும். அதான் வாதி விப்ரதிபத்தி என்று. அது அந்த வாதி விப்ரதிபத்திய இந்த இரண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல சொல்றார். பாஷ்யால் சூத்திர இம்பிரமான திருவுள்ளமோ தேசியின் திருவுள்ளமோ என்னன்னாக்கா, இந்த பிரம்ம காரணவாதத்தை யாரு ஒத்துக்கலையோ அவ எல்லாரும் பாஷ்யால் தான் அப்படிங்கிறார். பிரம்ம கட்ட சாங்கியன்னா வைதிகனவர், சத்காரி வாதத்தை ஒத்துன்னு இருக்கான், சுதப்ராமான்ய வாதத்தை ஒத்துன்னு இருக்கான். ஆனாலும் கூட அவன் பாக்கியன் தான் நமக்கு. அத்வைதிகள் அவன் பிரம்மகாரண வாதத்தை ஒத்துன்னு இருக்கா, ஆனால் சுதிருஷ்டிகள் அதனால அவளும் பாக்கிய துண்டியாள். மீமாம்சைகள் ஈஸ்வரனுக்கே ஒத்துக்கல, கர்மகாண்டத்தையே புடிச்சு நிக்கிறாவா, கபந்த மீமாம்சைகளா இருக்காவா. இந்த மாதிரி மீமாம்சைகள இருக்கிற இப்படிப்பட்ட மீமாம்சைகளை ஒத்துக்க மாட்டா. அதனால இவெல்லாம் பாக்கிய துல்லியால் தான் இவெல்லாம். வேதத்தை வந்து ஒத்துட்டா போறோமா, வேதத்துக்கு அபார்த்தத்தை சொல்லுன்ற காலையோ. அதனால இந்த பாஷ்யம் இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றிருக்கிற சூத்திரக்காரர். அந்த காலகட்டத்தெல்லாம் பார்க்கணும், முழுக்க முழுக்க பௌத்த மதம் அப்படி பிராதுர்பாவம் ஆயிருந்தது. அந்த பௌத்த மதத்தை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்க, ராஜாக்கள் ஆதரிக்கணும், எதையும் ராஜாக்கள் ஆதரிச்சுட்டான் அந்த காலத்துல. அந்த சமயத்துல இந்த சனாதன தர்மத்தை ரட்சிச்சாகணும். அதுக்கு இவர் என்ன வாதி உத்திரிபத்தி, ஒரு பக்கம் சாங்கியாள், இன்னொரு பக்கம் வைசேஷிகன், இந்த பக்கம் ஜெயினன், அண்ணண்ட பக்கம் பௌத்தன், ஒரு தமக்கு தள்ள எழுதும் பாசுபதன் செய்வாள், இவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டு அதுல இந்த சனாதன தர்மத்தை ரட்சிக்கணும்னாக்க ரொம்ப சிரமப்படும்படியா உள்ளது. அதனால வாதி பிரதிபத்தின்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா யுக்திய யுக்தி காமிக்கணும், பிரமாணத்தையும் காமிச்சாகணும், எல்லாத்தையும் வச்சு நடிக்கிறதுனால ரொம்ப சமகரமா இருக்குது. அதனால ரெண்டு பாதம் இவாள் அடிக்கிறதுக்கு ஒருத்தமே. ஒன்னு தம்பேர்ல யாரார் என்னென்ன தூஷிக்கிறாளோ அந்த தூஷணங்கள் எல்லாம் தள்ளிவிடணும்.
அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பாதத்திலே அவ சொல்றதெல்லாம் அடிச்சு விட்டுணும். சுவாமி வரும் பாக்ஷ்ய பீடாம் அப்படிங்கிற பாக்ஷ்ய பீடைகள், பீடை என்ன படுத்தி எடுக்கிறது, படுத்தி எடுக்கிறது. அதாவது என்னன்னா நம்ம பக்கத்துல இருந்துட்டே ஒரு பௌத்தன் நம்மளை கண்டனம் பண்றான்னாக்கா அது ரொம்ப சகஜம், அவன் அடிச்சு விடலாம். ஏன்னா சர்வாத்மன பாக்கியனம் வேதத்தை ஒத்துண்டே வேத விருத்தமாக எவ்வளவு கல்பிக்கிறாய்வா, சாங்கியன் ஆகட்டும் அப்ரமாத்மகமான பிரதானம் தான் அப்படின்னு அவன் கல்பிக்க போறான். அதே மாதிரியாக இவனுக்கும் பாருங்கோ பைய வைசேஷிகன் பரமாணு காரணவாதத்தை கல்பிக்கிறான், இல்லாத பரமாணுன்னு ஒண்ணு கல்பிச்சு அந்த ரெண்டு பரமாணு சேர்ந்ததுன்னா தினுக்கம், அந்த தினுக்கங்கள் சேர்ந்ததுன்னா திணுக்கம், அப்படி இல்லாம போய் அல்ப பரிமாணத்துல இருந்து ஆரம்பிச்சு மகப்பரிமாணம் வரையும் சொல்ல போறான். இதெல்லாம் ரெண்டாவது பாதத்துல அழகா சொல்ல போறேன். இப்படி இந்த பாசுபதன் வர வேத விருத்தமான விரதங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு ருத்ரபூமியில உட்காந்துருக்கணும்ன்றான், அந்த சாம்பலை பூசிக்கணும்ன்றான், எத்தத்தையோ சொல்றான். அதெல்லாம் மாறி பண்ணிட்டு இருக்கச்சே அவன் அத்தனை பேரும் ஜெயிச்சாகணும் இல்லையோ, அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா பீடைகளா இருக்கு இதெல்லாம். அதனால முதல் ரெண்டு பாதத்துல பாக்ஷ்ய பீடைய கழிச்சு தள்ளிடுற, அடிச்சு தள்ளிடுற. அடுத்த ரெண்டு பாதத்துல சுடிகளுக்குள்ளேயே விரோதம் இருக்கு அப்படின்னு தோணும். நேத்திய சொன்ன பாருங்கோ ஆகாசம், ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல அது அமிர்தம் அப்படின்னு, இன்னொரு இடத்துல ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு இருக்கு, இன்னொரு இடத்துல ஜீவன் நித்தியம் சொல்றது. இப்போ எதை ஒத்துக்கிறது, எந்த வாக்கியத்தை ஒத்துக்கிறது, இவைகளுக்கெல்லாம் எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாம ஆகாசத்துக்கு சரி ஆகாச உற்பத்தி உண்டுன்னு சொல்றியா, சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா தேஜஸ் இருக்கு, வாயு தேஜஸ் அக்னி பிருத்வி இந்த இது ஜலம் இந்த மகாபூதங்களுக்கு எல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா, அதுக்கும் உண்டு. சரி அது உண்டுனாக்க பரமாத்மா நேரம் சிருஷ்டிக்கிறானா அல்லது யாரையாவது வச்சிருந்தவன் சிருஷ்டிக்கிறானா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்கு உதவியுமே ஒரு பாதம் வந்துச்சு, அதாவது ஆகாசத்துக்கு நேருக்கு நேராக பரமாத்மா உற்பத்தின்னு சொல்லிட்டு போ, மீதி எல்லாம் இருக்கே அவைகள்லாம் அதாவது ஆகாசத்துலேருந்து உண்டாச்சா இல்லை ஆகாசத்துக்கு அந்தரியாமியா இருக்கிற பரமாத்மா கிட்டேருந்து உண்டாச்சா, எப்படி கேள்வி? அதாவது என்னன்னா பரமாத்மா கிட்டேருந்து அவைகள்லாம் உண்டாருதுன்னு சொல்றியா? ஏன்னா அங்க வாக்கியம், ஒரு வாக்கியம் இருக்கு, யதஸ்மா அஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானு கம்வா யுத்யோதிராபஹ பிருத்வீ விஸ்வசுதாரிணி அப்படின்னு இருக்கு. ஏதஸ்மாத் இந்த பரமாத்மா கிட்டேருந்து ஜாயதே பிராணஹா பிராணம் உண்டாகிறது, மனசு உண்டாகிறது, இந்திரியங்கள் அனைத்தும் உண்டாகின்றன. அதுக்கப்புறம் கம் ஆகாசம், வாயு இந்த வாயு மகாபூதம், ஜோதிஹி தேஜோ மகாபூதம், அவ்வாறு ஜலம் பிருத்வி விஸ்வசுதாரிணி பிருத்வி இப்படி அனைத்து அனைத்து வஸ்துக்களும் இவங்கிட்டேந்தே உண்டாகுதுன்னு ஒரு வாக்கியம் வந்துருச்சு. இன்னும் நமக்கு தெரிஞ்ச வாக்கியம் ஒண்ணு இருக்கு, நீ சொன்ன பாருங்கோ தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத, அந்த பரமாத்மா கிட்டேந்து ஆகாசம் உண்டாச்சு. அப்புறம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்யப்பதிவி பிரதிவியா ஓஷதய அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, இப்ப என்னாச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயு கிட்ட இருந்தான் தேஜத்து அக்னிக்கு உற்பத்தி, அக்னி கிட்ட இருந்துதான் ஜலத்துக்கு உற்பத்தி, ஜலத்துக்கிட்ட இருந்து பிரதிவிக்கு உற்பத்தி. இப்ப இந்த உற்பத்திங்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டேன், இப்போ நேருக்கு நேரா ஒரு பூதத்திலேருந்து இது உற்பத்தி ஆச்சா இல்ல பரமாத்மா கிட்டேந்து உற்பத்தி ஆச்சா அப்படின்னா விரோதம் வந்துடுறது. ஏன்னா சுருதி விரோதம், ஒரு சுருதி சாட்சாத் அனைத்துமே பரமாத்மா கிட்டேந்து உற்பத்தி ஆயிடுச்சு எல்லாம், இன்னொரு சுருதியோ ஒன்னு ஒண்ணு தனக்கு முன்னாடி இருக்கிற தத்துவத்திலேருந்து உற்பத்தி ஆச்சு, வாயுக்கு முன்னாடி இருக்கிற தத்துவம் ஆகாச தத்துவம், அங்க இந்த ஆகாசத்துலேருந்து வாயோட உற்பத்தி, தேஜத்துக்கு முன்னாடி வாயு தத்துவம், வாயு தத்துவத்திலிருந்து தேஜஸ் உற்பத்தி, இந்த மாதிரி உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப எதை ஒத்துக்கிறது, இதுவா பிரமாணம் இல்ல அதுவா பிரமாணம்? அதனால எது பிரமாணம்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி விரோதம் வரைச்ச அந்த விரோதத்தை களையணும். அதே மாதிரி சமஷ்ட சிருஷ்டி பரமாத்மா பண்றான். சமஷ்ட சிருஷ்டி என்ன என்ன, பஞ்சீகரண பிரக்கிரியை முன்னாடி பரியந்தம்
இருக்கிறதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி. அதன் பிறகு வர்ற பிரம்மாண்ட சிருஷ்டி, அது சதுர்முக பிரம்மா. அதன் பேர்ல வரக்கூடிய இப்ப நம்ம பார்க்கிறோமே ஆகாசம், வாயு, தேஜஸ் இதெல்லாம், இதெல்லாம் வெஷ்டி சிருஷ்டி அந்தர்கதம். பஞ்சீகரண பிரக்கிரியினால வரப்பட்டது எல்லாம் விசாரிக்கப்படுற. அந்த வெட்டி சிருஷ்டி யார் பண்றா? இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல கடைசி அதிகாரம் அதே தான், வெட்டி சிருஷ்டிக்கு யாரு கர்த்தா? பரமாத்மாவே பண்றானா, அல்லது ஜீவனான சதுர்முகம் பண்றானா அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அதுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும், எல்லாம் பரமாத்மா தான் பண்றான். அங்க வாக்கியார்த்த விசாரணை பண்ண வேண்டியதாரு. வேதத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உபனிஷத்துன்றது அது பாட்டுக்கு வேதம் வந்து வாக்கியத்தை சொல்லிட்டு போடும். அந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமானு சொல்ல முடியாது. அதுக்கு ஜாக்கிரதையா பூர்வாபுர பராமரிசம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இந்த மாதிரியாக எத்தனை விசாரங்கள். அதனால முதல் ரெண்டு பாதத்தினால இந்த இவன் சொல்றானோ இல்லையோ பூர்வபக்ஷிகள், அந்த பாஷ்யாள்னா இருக்காளே அவளுடைய இதை சொல்லணும். அடுத்த ரெண்டு பாதம், கடைசி ரெண்டு பாதம் காரிய வர்க்கங்கள்ல என்ன என்ன கேள்விகள்லாம் வரும், எப்படி எப்படி சுருதிகளுக்குள்ள விரோதங்கள்லாம் இருக்கும், அவைகளை எல்லாம் சொல்லணும். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும், அந்த க்ஷோபம் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கோசம் அந்த ரெண்டு பாதம் வந்தது. அது மட்டும் இல்லாம வேற ஒரு மாதிரியாகவும் அர்த்தம் பண்றார் சுவாமி. இப்ப வந்து முதல் ரெண்டு பாதத்தினால பாக்கியன் என்ன பண்றான், பாக்கியம் எல்லாம் பாக்கிய மதத்துக்கு வரலாம், அதாவது பாக்கிய மதம் எல்லாம் சாங்கியாலோ எசைகாலோ பௌத்தாலோ ஜெயினாலோ பாசுரதாலோ எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பிரம்ம காரணமாகவே வேண்டாம், பிரம்மன் உபாதான காரணமே கிடையாது, பிரம்மமே கிடையாது ஒரு ஆக்ஷேபம். பிரம்மம் இருந்தாலும் அது நிமித்த காரணம் ஒண்டிதான், உபாதான காரணம் கிடையாது. பிரம்மன் ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு சரீரமே கிடையாதுன்னு ஒரு பட்சம். அதே நாஸ்திகனான பௌத்தனோ ஜெயினோ என்ன சொல்லுவான், அப்படி ஒரு தத்துவமே கிடையாது, வெறும் லோகத்துல அதாவது இயற்கை நேச்சுரல் சுபாவமாவே அதெல்லாம் உற்பத்தி ஆறுது, அதர இவைகள்லாம் வரவே வராது. அதனால அந்த மாதிரி பிரம்ம காரணமாகவே வராதுன்னு ஆக்ஷேபம் பண்ணுவான். அந்த பரமாத்மாவுக்கு காரணத்துவமே வராது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணச்ச, காரணத்துவம் காரணத்துவத்தினுடைய சேர்க்கை அந்த பிரம்மத்துக்கு வராது, உபாதான காரணமா இருக்க முடியாது அல்லது பிரம்மமே இருக்க முடியாது அப்படின்னு ஆக்ஷேபம் வச்ச, அதை தடுக்கிறதுக்கு முதல் ரெண்டு பாதம் வந்தது. கடைசி ரெண்டு பாதம் என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்க, எல்லா இடத்துலையும் பிரம்ம காரணம் அது வருமா, அதாவது அனைத்தும் பிரம்ம காரியமாக ஆகுமா, ஏன்னா ஆகாசம்ன்றது அப்படி ஆகாது. நம்மளே ஒத்துக்கு போறோம், ஆத்மா வந்து நித்தியமானது, ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, அது சுபாவ அந்நிதாபாவம் அப்படின்னு சொல்ல போறோம். அதே மாதிரி ஆகாசத்துக்கு உற்பத்தியே இல்லையே, அதனால காரியத்தும் உண்டு, எல்லாமே காரியம் இல்லை பிரம்மத்துக்கு. இவ்வளவு காலம்ன்றது நிச்சயம் நம்ம சித்தாந்தத்துல, பெருமாள், பிராட்டி, ஜீவன்கள், பிரகிருதி, தர்மபூத ஞானம், காலம், இவைகள்லாம் நம்ம சித்தாந்தத்துல நிச்சயமானது. அதுல பெருமாள், பிராட்டி, காலம், தர்மபூத ஞானம் இதெல்லாம் விபு. ஜீவன் பிரகிருதி வந்து பிரகிருதி மண்டலத்துல மட்டும் பறந்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சொல்லச்ச சிலதெல்லாம் நிச்சயமாவே இருக்கே, நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், அதனால எல்லா இடத்துலையும் காரியத்தும் உண்டா, எல்லா இடத்துலையும் பிரம்மம் காரணமா இருக்காது, ஏன்னா ஆகாசம் பிராணிகள்லாம் காரியமே கிடையாது, அதனால சர்வத்திர அனைத்து காரியங்கள்லையும் அனைத்து வஸ்துக்கள்லையும் காரியத்தம் இருக்கு, அதனால பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஆக்ஷேபம் பண்ணுவான். சுருதியை கொண்டே பண்ணுவான், ஆகாசத்துக்கு வராது, வாயுவுக்கு வராது, இந்திரியங்களுக்கு வராது, அதாவது காரியத்தம் கிடையாது அப்படின்னு ஆக்ஷேபிப்பான். அப்போ கிடையாது, இவ்வாறாக காரணத்துவம் பிரம்மத்துக்கு அனைத்து வஸ்துக்கள்லையும் காரணத்துவம் இருக்குது பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஆக்ஷேபம் வரும். அந்த தோஷத்தை தள்ளணும்,
அதற்கோசரம் கடைசி ரெண்டு பாதம் வருது. அதுல கூட சில வஸ்துக்கள் நித்தியமா இருக்குன்னா அந்த நித்தியமான வஸ்துக்கள்ல சொரூப அந்நதாபாவத்தை வச்சுக்க கூடாது, சுவாவ அந்நதாபாவம் தான் வச்சுக்கணும். சுவாவ அந்நதாபாவத்தை ஒத்துக்கலாமே தவிர்த்து சொரூப அந்நதாபாவத்தை ஒத்துக்கூடாது. ஏன்னா ஆத்மாவோட விகாரமே கிடையாதே, விகாரமே இல்லாத ஆத்மாவில எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால அது கூடாது. ஏன்னா அதை நம்ம ஸ்தாபிக்க போறோம். அதனால இப்போ நமக்கு நம்ம சித்தாந்த பிரகாரம் சில விஷயங்களையும் சொல்லணும் இல்லையோ, அதுக்கோசரம் ரெண்டாவது அத்தியாயம் வருது. காரியத்தங்கிறது அனைத்து வஸ்துக்களுக்கும் உண்டு, அது அச்சேதன வஸ்துக்களுக்கு சுரூப விகாரம். சுரூபமே அந்நதா மாறிடும், பரிணாமம் பரிவர்த்தனம் ஆகிடும். அதே சேதன வஸ்துக்களுக்கு அது கிடையாது, சுவாவம் தான் அந்நிதமாகும். காலம் தனபூத ஞானம் இவைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு தோணல, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. நம்முடைய தவறையை தவிர்த்து தனபூத ஞானத்தினுடைய தவறு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கர்மா அது மாதிரி சங்கோஜமா பண்ணி விடுறது ஞானத்துல. அதனால சில வஸ்துக்கள் இப்ப காலம்ன்றது அப்படியே இருக்கும், நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் காலம் மாறி போச்சு. காலம் காலம் எங்க மாறிச்சு? ஒரே மாதிரி சூரியன் உதிக்கிறது, ஒரே மாதிரி சந்திரன் உதிக்கிறது. கிருஷ்ணபக்ஷம்ன்றோம், சுக்லபக்ஷம்ன்றோம், பஞ்ச ஆறு ரிசுக்கள் சொல்றோம், சந்தஸ்தரன் சொல்றோம் எல்லாம். அது கூட தத்தமுத்தாகராசர் சுவாமி சாய்க்கிச்ச நம்ம சௌகரியத்துக்கோசரம் பிரித்திருக்கிறோம். நிமிஷம், வாத கண்டா, ஒரு மணி, அரை மணி நேரம், ஒரு நாழிகை, ஒரு முகூர்த்தம், இந்த மாதிரிலாம் நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம் நம்ம சௌகரியத்துக்கோசரம். பகல் இரவுன்றோம், பகல் இரவுன்ற யாருக்கு? நமக்கு அப்படி தெரியறது. வசுதாக நல்ல ஞானியா இருந்தானா அவனுக்கு பகலும் ஒண்ணுதான், இரவும் ஒண்ணுதான். யோகிகளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் அப்ராகிருதமான மண்டலம் இருக்கே, அதாவது சிவை குண்டம்ன்றது, அங்க இருட்டுன்றதே கிடையாது. எப்பொழுதும் ஜோதிச்சு, எப்பொழுதும் பிரகாசமா இருக்கு, இருட்டே கிடையாது. தமஸ் அங்க கிடையாது, இங்க நமக்கு தமஸ் இருக்கு, அந்தகாரம். அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னாக்கா சில விஷயங்கள்லாம் நிச்சயமா அப்படியே இருக்கும், உருவம் மாறாது, அதுக்கு ரூபம் மாறவே மாறாது, ரூபம் அந்த மாதிரி இருக்கணும். அதையெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த இரண்டாவது அத்தியாயமானது ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு முதல் ரெண்டு பாதம், அடுத்தது கடைசி ரெண்டு பாதம். முதல் ரெண்டு பாதம் ஒரு பேட்டிகை, அதுல இதர ஆளுடைய மதத்தை கண்டிக்கணும், இதரால் நம்மளை பத்தி சொல்லச்ச அதையும் கண்டிக்கணும், அவள் மனத்து மதத்தையே நம்ம பிரக்ஷேபம் பண்ணிடணும், பிரதிஷேபம் பண்ணிடணும், தள்ளிடணும். அவ மூலத்தையே விட்டுட்டோம்னாக்க வேற அறுத்தணும் அவ மதத்தை. அப்படி அறுத்துட்டோம்னாக்க நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டார். ஏன்னா அப்படி பண்ணிவிட்டு அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? லோகம் அந்தகாரத்துல உணர்ந்துடும், ஞானாந்தகாரத்துல ஞானத்தினுடைய அந்தகாரம் வந்துடும், அஞ்ஞானம். அது வந்துருக்குனாக்க லோகம் சம்பிச்சிடும். ஏதோ நல்ல விவேகிகள் இங்க இருக்கவேதான் இந்த லோகமானது ஆனந்தமா நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே மூர்க்கால போயிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும்? எல்லாம் விபரீதமாகவே ஆயிடும். அது மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கோசரம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நம்ம அவசியம் இல்லையா ஆகணும், ஆச்சா அதை ஸ்தாபிக்கணும். இதர மதத்தெல்லாம் கண்டிச்சு, இதர மத கண்டனம் இருக்கிறதுனாலதான் நம்ம மதமானது நடைபெற்று இருக்கு, இல்லைன்னா வரவே வராது. உத்தமன் சுவாமி நிறைய கேள்வி கேட்டு போறார். இதெல்லாம் வந்து எம்பெருமானுக்கு சர்வ காரணத்துவம் வருமா? காரணத்துவம் வருமா? சர்வ காரணத்துவம் வருமா? அது மாதிரி அனைத்தும் காரியமா ஆகுமா? எதுவுமே ஆக முடியாது, காரணத்துவமே வராது, சர்வ காரணத்துவம் வராது. வந்தாலும் அது மாதிரி சர்வ காரியத்துவம் எல்லாம் அனைத்துக்கும் காரியத்துவன்றது கிடையாது. இப்படிலாம் கேள்வி ரசியா கேட்டு மறைச்ச அது அத்தனைக்கும் பதில் சொல்லணும். அது சொல்றதுக்கோசரம்தான் இங்க வந்து இந்த ரெண்டாவது அத்தியாயம்னு ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற ரொம்ப சாதாரண விஷயம், சங்கதியை சொல்லணும். அது நாலு பாதங்கள் இருக்கு, அப்புறம் அது எதுக்கு ரெண்டு ரெண்டு பாதமா பிரிக்கணும்? ஒரே பாதமா அது ஆக்கும் இல்லாமே. இதர மத கண்டனம் ஒரு பாதம், காரிய வர்த்த சோதனம் ஒரு பாதம், ரெண்டு பாதமே இருக்கட்டும், என்னத்துக்கோசரம் நாலு பாதங்கள் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கும் சமாதானம் சொல்லணும். முதல் பாதத்துல நம்ம பேர்ல தூஷணம் யாராவது சொன்னாக்கா அதை அடிக்கிறதுக்கோசரம் முதல் பாதம்.
அவா பேர்ல தூஷணம் சொல்றது வந்து ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல அந்த காரிய வர்க்கங்கள்ல காரிய பொறுப்பாத்துக்கோங்க, காரிய வர்க்கங்கள்ல போக்கியமா இருக்கிறது மாத்திரம் மூணாம் பாதம். போக்கியம் அனுபவிக்க வேண்டியது ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருதிவி, இதெல்லாம் நமக்கு போக்கியங்கள், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், அவைகளை பற்றி சொல்றதுன்றது மூணாவது பாதம். நாலாவது பாதம் உபகரணங்களை பற்றி சொல்றது, இந்திரியங்கள், முக்கிய பிராணன், தேகம், இவைகள் எல்லாம் சொல்லணும். அதனுடைய காரியத்தெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் அந்த நாலாவது பாதமானது வரது. அதனால ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு பேர், முதல் பேருக்கு முதல் பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம் பேரு. சில ஸ்மிருதியை கொண்டு ஆக்ஷேபிக்கலாம், அப்புறம் தர்க்கத்தை கொண்டு ஆக்ஷேபிக்கலாம். ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம் பேரு, யுக்தியை கொண்டு தன் மதத்தை ஸ்தாபிக்க பார்க்கச்சு அந்த மதத்தை கண்டனம் பண்ணணும். மூணாவது பாதத்துக்கு வியத் பாதம் பேரு. ஏன் அப்படின்னாக்கா வியத்துன்னா ஆகாசம், ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு முதல் நவியதை சுரேக ஆரம்பிச்சு, அதனால வியத்பாதம் பேரு. கடைசி பாதம் ததா பிராணாகன் பிராணபாதம், அதாவது இந்திரியம், முக்கிய பிராணம், இவைகளை பற்றி அங்கே விசாரம் பண்ணப்படுறது. அதனால உபகரணங்கள், ஆகவே நாலு பாதம். அதனால பாத பேதம் பண்ணினதுனால தோஷமும் கிடையாது. இன்னும் சுரபரம் சுவாமி ரொம்ப காலம் வர்ணிக்கிறார், அற்புதமான விசாரங்கள் பண்ணிருக்கார், அது சந்தர்ப்பம் வச்சு அதை விஞ்ஞாபிக்கிறேன். அதனால இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அபூர்வமான விஷயங்களை கொட்டணும். அது நம்ம சனாதன தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கோசம் அது இருக்கணும். அதுக்கோசம் சூத்திரகாரர் இவ்வளவு பாடுபட்டு இந்த மாதிரி ரெண்டாம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். அதனால இதை எந்த ஆக்ஷேபமும் இல்லை. ஆகவே இந்த பாதத்தினுடைய, இந்த பாதங்களுடைய சங்கதி சொல்லணும்னுடைய பேட்டிகைகள், அதுக்கோசரம் இந்த ஸ்லோகமானது வந்தது. இப்போ சில ஸ்லோகம் பாருங்கோ. பாதாந்தரயுகம் உதயதி ஆந்தரக்ஷோபசாந்தை ஹேதுத்வயோகபங்கம் பிரதமமிஹ விபோஹ தஸ்ய சார்வத்ரிகத்வயோகக்ஷேபஃ பரஸ்தாத் பலஜி சஜ பவேத் ஸ்ரௌத நித்யம் விஹாய. த்விதீயே, இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பாதத்வந்தம், முதல் ரெண்டு பாதங்கள், பாதத்வந்தம்னா ரெண்டு, பாதத்வந்தம் ரெண்டு பாதங்கள், முதல் ரெண்டு பாதங்கள் அது என்ன பண்ணுறது? பரே காரணை, பரபிரம்மமான காரணத்தில் பாஷ்ய பீடாம் பரிஹரதி. பாஷ்ய பீடம், பாஷ்யம்னா என்ன அர்த்தம்? அதாவது நிமித்தம் உபாதானம் ரெண்டுமே பிரம்மன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே காரணம் சாதாரணமாக சொல்லிட்டேன், ஒரே பதம். காரணம் போட்டதுனால நிமித்த காரணமும் பரமா உபாதான காரணமும் பிரம்மன் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டேன். அதனால அந்த காரணவாதம் இருக்கொல்லியோ, அந்த காரணத்தில் பாஷ்ய பீடம், பாஷ்ய மதஸ்தவர்கள் யாராரு வேதம் சொல்லக்கூடிய அபின்ன நிமித்த உபாதானம், அதாவது பரமாத்மாவே நிமித்த காரணம், பரமாத்மாவே உபாதான காரணம்ன்றது யார் ஒத்துக்கலையோ, அவ எல்லாரும் பாஷ்யான்னு ஒரு அடிச்சு விட்டார். பாஷ்யார் அவளால் வரக்கூடிய பீடா, அந்த பீடையை வந்து தள்ளி விட்டுவிடுற பரிகாரம் நம்ப. ஏன்னா பீடைனால என்னது? நம்மளை கஷ்டப்படுத்துறது தானே, கஷ்டப்படுத்துறது பரிஹரிச்சிடணும். வியாதி வந்தாக்கா அந்த வியாதியை வந்து நம்ம பரிஹரிக்கணும். இது வியாதி மாதிரி, எப்பேற்பட்ட வியாதின்னா புத்தி இருக்கு பாருங்கோ, புத்தி வந்து சாமானியமானது இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, இதோ ஞாபகம் வருது, அப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிற பரியந்தம் உங்களால் தூங்க முடியாது, பேச முடியாது, அதே சிந்தனையில் இருப்பீங்க. அந்த காலத்தில் பரகாலம் இடத்துல ஒரு சுவாமி எழுந்தவர் இருந்தார், மகாவித்வான், வல்லாதி ஞான பீடம், ஐகிரேவனுடைய இதுவல்லியோ, கர்நாடக ராஜ்யத்துக்கே ஹயக்ரீவன் தான் அதிதேவதையாம். அந்த ஹயக்ரீவனுடைய யோக பீடம் அது பரகாலமடம். அந்த மகான் எப்படிப்பட்ட ஆச்சாரியர், புதீஸ்வரர், அவர்கிட்ட மொத்தம் வாதத்துக்கு வந்துட்டான். நித்தி எப்படி வாதம் நடக்கிறது, நிர்ணயம் ஆகவே இல்லை. இவனும் ஜெயிக்கல, அவனும் ஜெயிக்கல, ரெண்டு பேரும் ஜெயிக்கல.
வாதம் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கச்ச இவருக்கு ஒரு நாள் என்னாச்சு, பெருமாள் ஆறாயிரம் மணிட்டு கோபம் கொடுத்தான் பெருமாள் பேர்ல. நாங்களோ ஹயக்ரீவ திவ்ய பாதுகாப்பு சேவைகள் எங்களுக்கு பேரு, உனக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படிப்பட்டவன், சர்வ வித்யாதிபதி, சர்வ வித்யாதிபதியா நீ இருக்கிறதுனால, வித்யாதி தேவதையா இருக்கிறதுனால உனக்கு ஆராதனை பண்றது எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் உனக்கு ஆராதனை பண்ணிச்சு நீ என்ன பண்ணணும், நான் ஜெயிக்க மட்டு வேணவன். அவன் வாதம் பண்ணிட்டே இருக்கான், இனி வரையிலும் நிர்ணயம் ஆகவே இல்லை. உனக்கு என்ன உட்கார்ந்து சுகபோகம் நீ வாடி ஆராதனை பண்ற, அதுவும் ராஜபோகமான ஆராதனம். ஏன்னா அந்த ராஜகுரு ஓழிய வழிலாம் கொட்டுவான் ராஜா, அதனால நிச்சயப்படி ராஜபோகமான ஆராதனம். அத்தனை பேர் அங்க அம்சேவாளம், நூறு பேர் பகவதால் உருவா அப்படி பெருமாள் பிரசாதத்தை அப்படி பரம ஆச்சாரியமான இது அது. இப்ப உனக்கு என்ன இப்ப வேண்டி கிடைக்கிறது அப்படின்னு போக வந்தார். என்ன பண்ண நேரம் அந்த பக்தி பரம்போ ஏற்கனவே சொல்ற போனோம், மிளகு உப்பு புளி கடுகு மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஐக்கிரியனுடைய திறமையை அப்படியே அப்படியே வச்சுட்டேன். நான் இல்லாட வேணும், அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்து நான் பெருமாள் எனக்கு ரொம்ப உடம்பு எரியிறது, சீக்கிரம் எனக்கு இது பண்ணிடுவோம், இதெல்லாத்தையும் எடுத்துரு, எனக்கு எடுத்துரு, நாளைக்கு நீ ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு விட்ட பெருமாள் வந்து சொப்னத்துல வந்துட்டேறான். அவன் சர்வசக்தன் இல்லையோ, ஒரு க்ஷணம் என்னையா உட்காந்துக்கிறதெல்லாம் நீ வந்து பூஜை விட்ட அப்படின்னு சொல்லி இன்னும் படிச்சுட்டோ சர்வசக்தன் அனைத்தும் அவனே எடுத்துன்னு இருக்கலாமே, அவனே எல்லாரும் தள்ளி விட்டு இருக்கலாமே. அவன் பராதீனன், இந்த ஞான இவர் யோகி, பெரிய ஞான யோகி. அப்படிப்பட்டது தன்னுடைய ஆராதகர் எவ்வளவு விசுவாசம் தன் பேர்ல, அதுக்கோசரம் பெருமாள் இறங்கி வந்து எனக்கு எல்லாம் பண்ணு, அடுத்த நாள் அற்புதமான பெருமாள் திருமஞ்சனம் அபராதக்ஷமனம் தாழ்த்து வச்சுட்டு திருமஞ்சனம் அற்புதமா ஆச்சான். வாதி வந்தான், கொஞ்ச நாள் வாதம் நடந்து தோத்து போயிட்டான். உனக்கு ஏதோ பகவத் சக்தி இருக்கு, அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது, அந்த ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் தான் நீ ஜெயிச்சுட்டே அப்படின்னு சேவிச்சுட்டு போயிட்டானா அந்த வாதம் பண்ணுவார். அவன் சொல்லக்கூடாது அவரும் பெரிய பண்டிதர் அவ்வளோ. அப்படி நடந்துதான் அது. பாருங்கோ இந்த ஞானம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு ஞானத்துக்கு ஒரு பீடா வந்ததுன்னு கஷ்டம் வந்ததுன்னு போங்கோ, யாராவது வாதம் பண்றதோ தவறா உத்தி வாதம் பண்றா அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா எப்படிலாம் இதுவாகும். ஏன்னா அந்த புத்தி யோசிக்கணும். சொல்லுவார் கோவிந்தாச்சாரம் சொல்லுவார், ரகுநாத சிரோமணியும் திறந்தோம் சின்ன பிள்ளை வாஸ்தன்றிருந்தான். வாஸ்தன் இருக்கிற சமயத்துல சின்ன பையன் அப்பா என்ன பண்ணாராம், டேய் அவபாசனம் பண்ணணும் அக்னி எடுத்துன்னு வாடா அப்படின்னு நேரம். என்ன பண்ண பரிசாரகன் கிட்ட போய் அப்பா அவபாசனம் பண்ணணுமா அக்னி கேட்டார் அப்படின்னுட்டு இந்த பையன் சொல்றான் ரகுநாத சிரோமணி சின்ன பிள்ளை. அவருக்கு கோபம் வந்துருச்சு, பரிசாரகனுக்கு அறிவு இருக்கா, வெறும் கையோட வந்து அக்னி வேணும்னு எப்படிடா கொடுக்குறதுன்னு நேரம். உடனே அந்த குழந்தை என்ன பண்ண, கீழே மணல் நிறைய இருந்துதான், அந்த மணல் அப்படி தூக்கிட்டு ரெண்டு கையும் இந்த மணல் வேர்ல போடு அப்படின்னு அந்த அங்கேருந்து எட்டு போற வரையும் அந்த மணல் இருக்கணும் இல்லையோ, சூடாது கையில பக்கத்துல தானே, அதுல போட எட்டு போயிடுறேன் அப்படின்னு எட்டு பண்ணிட்டேன். ஆச்சரிய போட்டாரா எல்லாரும், என்ன மாதிரி புத்திசாலி, அவருக்கு தர்க்க சிரோமணியவர், தாழ்த்திக்கிறவர், பெரிய தாழ்த்திக்கிறார். அவர் என்ன பண்ணா வாசுதேவ சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர்கிட்ட படிக்கணும்னு வரையறவர் வரச்ச இது ஞானத்துக்கோசம் தான் சொல்றது இத. அவர் வர்ற சமயத்துல வாசுதேவ சாஸ்திரிக்கு வாசல்ல வந்து மூணு வாசல் இருக்குமா, இவருடைய சிஷ்யா எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் அங்க நின்று இருப்பாளாம் துவாரபாடுகள் மாதிரி. அவன் என்ன பண்ணுவானா, தங்க வாத்தியார்கிட்ட ஒருத்த படிக்க வரான்னா அவட இவ அந்த மூணு வாசல்லையும் இருக்கிறவா பரீட்சை பண்ணுவா. பரீட்சை பண்ணச்ச முதல் வாசல்ல ஜெயிச்சா ரெண்டாவது வாசலுக்கு வர முடியும், அங்க ஜெயிச்சாக்க மூணாவது வாசல், அதன் பிறகு வாத்தியார்கிட்ட போகணும் வாசக சாஸ்திரிகளுக்கு, அவர் வந்து கேள்வி கேட்பார், அதுல ஜெயிச்சானாக்கா பாட வச்சுப்பார். அந்த மாதிரியும் இவர் என்ன, இவருக்கு வந்து ஒரு கண்ணு தான் தெரியும் இவருக்கு, ரகுநாத சிரோமணிக்கு. இவர் வந்தார், வந்தவரை பார்த்து வாசல்ல இருந்தவா ரெண்டு பேரும் கேட்டாலாம் வந்து வாசவஸ்து சஹசிராட்சா திரு உபாட்ச திருடோச்சனஹா பயம் திருலோச்சனா சர்வே கோபவான் ஏகலோச்சனஹா. ஏன்னா ஒரு கண்ணோட வந்திருக்க நீ, இவர் இந்திரன் சஹசிராட்சன் ஆயிரம் கண்ணுடையவன், ருத்ரனும் மூணு கண்ணுடையவன் திருநேத்திரதாரி, நாங்க லோகத்துல நாங்கள்லாம் எல்லாருமே ரெண்டு கண்ணு தான், உனக்கு வந்து ஒரே கண்ணு இருதே நீ யாரு நீ அப்படின்னு இவர் கேட்டார். அதுக்கு இவர் பதில் சொன்ன வாசவஸ்து சஹசிராட்சகர்,
இந்திரன் வந்து ஆயிரம் கண்ணுடையவன், விருபாக்ஷனகா. இந்த ருத்ரன் வந்து மூணு கண்ணுடையவன், யூயம் திலோச்சனா சர்வே. நீங்க அத்தனை பேர் ரெண்டு கண்ணுடையவர்கள். பயம் நியாயிகலோச்சனாகா அப்படின்னாரான். நியாயசாஸ்திரம்ன்ற ஒரு கண்ணு தான் எனக்கு இருக்கு, நீங்கெல்லாம் ஊனக்கண்ணை வண்டி சொன்னீங்க. இப்போ இவர் எவ்வளவு பெரிய பண்டிதர், நீங்கெல்லாம் ஊனக்கண்ணை வச்சுன்னு சொன்னீங்கோ, நான் ஞானக்கண்ணான தர்க்க சாஸ்திரத்தை சொல்றேன், அந்த நியாயம் தான் எனக்கு கண்ணு, வேற ஒண்ணுமே எனக்கு கண்ணு கிடையாது. நேரம் உள்ள கேட்டுருக்க குரு, அவனும் உள்ள அமைச்சிருங்க அவனை அப்படின்ட்டு அந்த ரகுணாசனம் உள்ள கூட்டம் பாடத்தை ஆரம்பிச்சுட்டேறான். மூணு வாசல்ல அவர் பரிசு பண்ணல, அதன் பிறகு பாடம் சொல்றாரு. இந்த ஞானம்ன்றது எப்பேற்பட்ட வசதியானது, அதுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னுச்சுக்கோங்களேன், அந்த பீடை அஞ்ஞானம் அல்லது இச்சிவாதம் தான் வந்துருச்சுனாக்க ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால அந்த பாக்கிய பீடா அதை பரிகாரம் பண்ற முதல் ரெண்டு பாதத்துல. அப்புறம் காரியத்வாரேன பாதாந்தர யுகம் உதயதி ஆந்தர க்ஷோபசாந்தி. ஆந்தர க்ஷோபசாந்தி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷோபம் விரோதம் அதை சாந்தி ஆகணும். சுருதிகளுக்குள்ளேயே ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம், ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு உற்பத்தி இல்லை, ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரச்சே அதுக்கு அந்த ஆந்தர க்ஷோபம் இருக்கு விரோதம், அது சாந்தி ஆகணும்ன்றதுக்கோசரம் பாதாந்தர யுகம் உதயத்தி. உதயத்தின்னு பிரயோகம் பண்றிருக்க, அந்த உதயத்தின்றதுக்கு அர்த்தம் பண்ற பதயோஜனையில அழிஷிங்க அற்புதமா அர்த்தம் பண்ற, புத்துவர்ஷம் அப்படியே அனுவாதம் பண்ற கூட நல்லா இருக்கு. ஒரு சூரியன் வந்து உதைக்கிறது, உதிக்கிறதும் சூரியன் எப்ப உதிக்கும், ராத்திரி வேலை, ராத்திரி வேலை எத்தையோ பார்க்கணும், எதையோ பார்க்கச்ச இது மரமா அல்லது மனுஷனா திருடனா மரமா இப்படின்லாம் சந்தேகம் வந்துடுறது. எத்தனையோ பயம் இருக்கு ராத்திரி வேலை வந்துருச்சுனாக்கா, ராத்திரி வேலை வியாதிகளுக்கு எல்லாம் இதா சக்தி அதிகம், அதான் பயத்துக்கு இது அதிகம், காமத்துக்கு அதிகம் சக்தி அதிகம், இந்த குரோதத்துக்கு சக்தி அதிகம். ராத்திரி வேலை தான் அதெல்லாம் தவறு பண்றதுக்கெல்லாம் நிறைய மூலகாரணம் ராத்திரி. இந்த விரோதங்கள்லாம் வர்றது பாருங்க, இதெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு சூரியோதயம் தான் முக்கியம். சூரியோதயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்குதான் சுதினம்னு பேரும், சூரியோதயம் இல்லைன்னாக்க அது துர்தினம்னு பேரும், துர்தினம்னு பேரு. ஏன்னா அந்த இருட்டு, இருட்டு தான் நமக்கெல்லாம் தப்பெல்லாம் பண்ண வைக்கும், பயத்தெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிடும். அதனால அவைகள் எல்லாம் போயிடணும், அவைகள்லாம் போயிடணும். அந்த அந்த தமஸ் இருட்டு போனோன்னு என்ன பண்ணணும், சூரியோதயம் ஆகணும், சூரியோதயம் ஆகணும். பலபலபலன் சூரியன் உதிச்சதுன்னாக்க அன்னைக்கு சுதினம்னு பேரு, இல்லாத போனா அதுக்கு துர்தினம்னு பேர். சாஸ்திரக்காரா சொல்ற சூரியன் உதிக்கலன்னா அன்னைக்கு துர்தினம், சூரியன் வந்துருச்சுன்னாக்கா பாபங்கள்லாம் கழிஞ்சிடுறது, தமஸெல்லாம் போயிடுறது. அந்த மாதிரிதான் இந்த ஸ்ருதிகள்லாம் இருக்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வர்ற சமயத்துல அது அந்தகாரம் விரோதம்ன்றது, அந்த அந்தகாரத்தை போக்கடிக்கணும். அதுக்கோசரம் இது இருக்கே இந்த ரெண்டாவது பாதம், இந்த ரெண்டாவது அத்தியாய கடைசி ரெண்டு பாதங்கள், அவைகள் சூரியன் உதிக்கிற மாதிரி இந்த ரெண்டு பாதங்களை உதிச்சு பரஸ்பரம் காரியத்வாரேன, காரிய விஷயமா என்னென்ன கேள்வி வருமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது காரியத்வாரியன பாதாந்தர யுகம். அடுத்த ரெண்டு பாதங்கள், யுகம்னா ரெண்டு இரட்டை, ரெண்டு பாதங்களும் ஆந்தர க்ஷோபசாந்தியை உதயத்தி. ஸ்ருதிகளுக்குள்ள பரஸ்பரம் விரோதம் வந்ததுன்னாக்க அந்த தமசு, அந்த மாதிரி ஸ்ருதிகள் விரோதம் வரக்கூடாது. நமக்கு மனசுல தோணிடுறது ஐயோ இப்படி இருக்கேன்னுட்டு, நல்ல பண்டிதனா இருந்தாக்க தானே அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி குதிருஷ்டியாவோ பாஷியாலாவோ இருந்தாக்கா அவனால சொல்ல முடியாது. அதுக்கோசரம் இந்த க்ஷோபசாந்தியை அந்த விரோதமானது போகணும். அதுக்கோசரம் இந்த ரெண்டு பாதங்களும் சூரிய உதய மாதிரி உதிக்கிறது. இது சொல்லிட்டார். அதன் பிறகு இன்னும் விளக்கமா சொல்றார். இதுல முதல் பாதமும் ரெண்டாம் பாதமும் என்ன பண்றது தெரியுமா, ஹேதுத்துவ அயோக பங்கம். ஹேதுத்துவம் காரணத்துவம், சர்வ காரணத்துவம், இந்த காரணத்துவமே யோகம் சேராது. யோகம்னா சேர்க்கை, அயோகம்னா சேர்க்கை இன்மை, சேராது. இந்த காரணத்துவம் இருக்கே பிரம்மத்துக்கு வரவே வராது. ஹேதுத்துவ அயோக பங்க, இந்த ஹேதுத்துவமானது காரணத்துவமானது
பிரம்மத்துக்கு வரவே வராதுன்னு ஆக்ஷேபம் பண்ணா அதை பங்கம் பண்ணணும். அது பிரதம மிக மிக இந்த அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல இந்த மாதிரி கேதுத்துவ அயோகமானது பங்கப்படுறது. குருபக்ஷம் ஆக்ஷேபிச்சான்னாக்கா அதாவது பிரம்மத்துக்கு காரணத்தும் சித்திக்காதுன்னு நம்ம சொல்லுவோம், கிடையாது, அது சித்திக்கும். அந்த யோகம் வந்துடும், அயோகம் இல்லை, யோகம் தான் இங்க வரும் அப்படின்னு சொல்றது. அதனால ஹேதுத்துவ அயோகமங்கம் பிரதமம் இக. அதன் பிறகு யாருக்கு விபோகம், விபுவான பரமாத்மா. பதப்பிரயோகம் தான் எல்லாத்தையும் தேசிகம்தான் இருக்கலாம். கீதா பாஷ்யம் சேவிக்கிறோம். அப்போ ஜனார்தனன் பதப்பிரயோகம் பண்ணாக்கா அது ஏன் பிரயோகம் பண்ணேன்னு அர்த்தம் சொல்ற. மாதவன் ஏன் அப்படின்னு பண்ணா மாதவன் அப்படின்னு பண்ணிட்டான். பகவான் வந்து ஏதாவது சந்தேகம் சொல்றான், மாதவ பாண்டவ செய்வ அப்படின்னு இருக்கு. அந்த மாதவ சப்தத்துக்கு பண்ணத்து சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரேஸ்வரன் அங்க பிரயோகம் பண்றாரு கீதா பாஷ்யத்துல. தேவியன் சொல்றாரு ஏன் சர்வேஸ்வரேஸ்வரனா ஆனான் அப்படின்னாக்க மாதவன் பிராட்டியோட சேர்ந்தவனா, அதனால அவன் சர்வேஸ்வரத்துக்கு வந்துருத்தான். இதுதான் தேசிகன். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து விபோகன்னு போட்டுட்டாரு. விபு அவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறவன், அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் எல்லா இடத்துலயும் அந்தரியாமையா இருக்கானோ இல்லையோ, அதனாலயே அவன் காரணத்தை சிந்தி சொல்றது. அதை புரிஞ்சுக்கணும். அது நீ வராதுன்னு சொல்லவே முடியாது. இது முதல் இது விபோகோ பிரதமம் இக. இரண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்தினால ஹேதுத்துவ அயோக பங்கமானது சொல்லப்பட்டது. அதன் பிறகு சத்திய அந்த விபோக பரமாத்மாவுக்கு சார்வத்ரிகத்துவ அயோக பங்கா. சத்திய என்ன காரணத்துவம் இருக்கே, அந்த காரணத்துவத்துக்கு சார்வத்ரிகத்துவ அயோக பங்க அயோக க்ஷேபக. அதாவது அனைத்து விஷயத்துக்கும், அனைத்து விஷயத்துக்கும் பிரம்மன் காரணமா இருக்க முடியுமா? ஏன்னா ஆகாசத்துக்கு காரணமா இருக்க முடியாதுன்னு ஆக்ஷேபம் பண்றோம். இந்திரியத்துக்கு காரணமா இருக்க முடியாது, வாயுவுக்கு காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அவன் ஆக்ஷேபம் பண்றான். நெய்யாயிகன் அவள்லாம் அப்படி ஆக்ஷேபம் பண்ற சமயத்துல அதுக்கு சமாதானம் சொல்லணும். சார்வத்ரிகத்துவ அயோகம், அனைத்து 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 வஸ்துக்களிலேயும் காரணத்துன்றது பிரம்ம காரணத்துவம் அப்படின்றது அயோகம், அது சேராது அப்படின்னு சொன்னா அது க்ஷேபம், அது தள்ளப்படுகிறது. எப்போ பரஸ்பா பழதி, அதுதான் பழிக்கிறது. பழதி பழத்தின்னு என்ன, அதான் பழம். நீ என்னென்ன நீ சந்தேகம் பண்றியோ அந்த சந்தேக நிவர்த்தி தான் அங்க இதுவாகணும். ஆகாசத்துக்கு உற்பத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அப்ப ஆகாசத்துக்கு வராது, சர்வத்திர காரணத்துவம் இல்லைன்னு ஆக்ஷேபம் பண்ணான். கிடையாது, சர்வத்திர காரணத்துவம் உண்டும் பலிக்கிறது. இப்படி விசாரம் பண்றதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் பிரம்ம காரணத்துவன்றது உண்டு, அந்த பிரம்ம காரணத்துவம் வரலன்னு சொல்ல முடியாது. பரஸ்தா பலதி சச்ச சௌத நித்தியம் விகாய பவேத். சௌத நித்தியம் ஸ்ருதியில சில விஷயங்களுக்கெல்லாம், சில விஷயங்களுக்கெல்லாம் நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கெல்லாம் மாத்திரம் அங்க வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ காலம் இருக்கு, நித்திய விபூதி இருக்கு, நித்திய விபூதி ஒரே மாதிரி இருக்கு, அதுக்கு உற்பத்தி கிடையாது, காலத்துக்கு உற்பத்தி கிடையாது. இத மாதிரி பிரகிருதி, பிரகிருதியானது அதுக்கு காரியத்துவம் உண்டு ஆனா நித்தியம்தான், அதுக்கு பரிணாமம் தான் சொல்லிட்டு இருக்கும், பரிணாமம் தான் சொல்லிட்டு இருக்குது. அதனால இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, அதாவது சுரூப உற்பத்தி கிடையாது. ஒன்னுத்துக்கு சுரூப உற்பத்தி உண்டு, இன்னொன்றுக்கு சுரூப உற்பத்தி இல்லை, அவ்வளவுதான். அதனால ஸ்ரௌத நித்தியம் விகாய தத்தவே. வேதத்துல சொல்லப்பட்ட நித்தியம் எது எது நித்தியமா வேதத்துல சொல்லப்பட்டதோ அதை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த ஹேத்துத்துவம், ஹேத்துன்றதா பரமாத்மா ஹேத்துவா இருப்பான். அப்போ ஆத்மாவுக்கு காரணத்துவம் இல்லையா, ஆத்மா விஷயமா அப்படின்னாக்கா அதான் சொன்னமே சுபாவ அன்னிதாபாவம் அங்க இருக்கு. சுபாவ அன்னிதாபாவம் இருக்கிறதுனால காரணத்துவம் சிந்திச்சிடும், ஆகவே அது தோஷமே இல்லை. அதனால எல்லா இடத்திலையும் பிரம்மன் காரணம்தான். ஆனால் அந்த காரணத்துவமோ ரெண்டு விதமா சொல்லப்படுறது. ஏற்கனவே சொல்லிட்ட முடியும் சுபாவ நிதாபாவம், சுரூப நிதாபாவம் அந்த மாதிரி வரும்.
ஆகவே எந்த விஷயத்திலையும் நம்ம சித்தாந்தத்துல விரோதம் இல்லை, அதை சொல்லணும். அதுக்கோசம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து அழகா முடிக்கிறார். இப்ப பாருங்க, பாதத்வந்தம் திதியே பரிஹரதி பரே காரணே பாக்ய பீடாம் காரியத்வாரேன பாதாந்தரயுகம் உதயதி ஆந்தரக்ஷோபாந்தியை ஹேதுத்வாயோகபங்க பிரதமமிக விபோ சசிய சார்வத்ரிகத்வாயோகக்ஷேபம் பரஸ்தாத் பலதி சஜபவேத் ஸ்ரௌத நித்யம் விஹாய கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.